ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சசிஸ் ஃபேவரட் சமையல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்ட் வீடியோவில் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சில்லி சிக்கனை நான் இன்றைக்கி நாட்டுக்கோழியில் ட்ரை பண்ணியிருக்கேன். நாங்கள் எங்கள் வீட்டில் பிராய்லர் கோழி அவ்வளோவா சாப்பிட்றதில்ல, அதனால் நாட்டுக்கோழியில் இன்றைக்கி சில்லி சிக்கன் செஞ்சுருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டாங்க. அதை தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். அந்த சில்லி சிக்கனை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அதோட நம்ம வீடியோவில் இன்றைக்கி ரெண்டு கடி ஜோக்குக்கு பதிலாக ரெண்டு விடுகதை சொல்லியிருக்கேன். அதை பற்றின உங்கள் கமெண்ட்ஸையும் எனக்கு நீங்கள் போடுங்க. இப்போ வாங்க, இந்த சில்லி சிக்கனை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அரை கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கழனி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கும். இப்போது அதில் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்படியே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வேக வைக்கும்போது சிக்கன்லேயே தனி வரும். ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போது அந்த சிக்கனை தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த தண்ணியை வந்து நம்ம சூப்பாக கூட குடிச்சிடலாம். ஓகே, இப்போ அடுத்தது இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சோயா சாஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்தது கார்ன்ஃப்ளவரு, ஒரு 3-4 கரண்டி சேர்த்துக்கோங்க. அடுத்தது மைதா மாவு, ரெண்டுமே ஈக்குவலாக போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுத்துருக்கிற சிக்கன் தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு முட்டை, அதோட சேர்த்துக்கோங்க. ஓகே, எல்லாம் போட்டாச்சு. அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சில்லி சிக்கனுக்கு முதல்ல சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம எல்லாத்தையும் சிக்கனில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணணும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும், நல்லா ஊறி டேஸ்டெல்லாம் சிக்கனில் இறங்கும். ஓகே, 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த சிக்கனை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கடி ஜோக்குக்கு ஆன்சர் பண்ணிடலாம்ப்பா. ஃபஸ்ட்டு கடி ஜோக்கான ஆன்சரு, ஒருத்தர் கடைக்கு போய் பன்னு வாங்கி ஷர்ட்டில் டச் பண்ணி சாப்பிட்டான்னு சொல்லியிருந்தேன். ஏன்னு கேட்டிருந்தேன், ஏன்னா அது டீ ஷர்ட்டாங்க. ஓகே, நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு, டீப் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவக்க விட்டு எடுத்துருங்க. ஓகே, எல்லா சிக்கனையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு நல்லா பொடியாக ஒரு கைப்பிடி இருக்கிற அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம், அதோட கொஞ்சம் பச்சை மிளகாய். இந்த வெங்காயத்தை நல்லா இந்த ஸ்கொயர் ஸ்கொயராக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, முதல்ல பூண்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஓகே, இது நல்லா வதக்கணும். இது வதங்கிறதுக்குள்ளே போன வீடியோவில் கேட்ட 2வது கடிஜோக்கான ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு டீச்சரு அந்த ஸ்டூடெண்ட்டை கேட்டாங்களா, 100 ஒன்று போச்சுன்னா எத்தனைன்னு கேட்டாங்களா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? 100 ஒன்று போச்சுன்னா 2 சைபர் இருக்குங்க. கடி ஜோக் சூப்பராக இருக்குல்ல. ஓகே, பூண்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்தது இஞ்சியும் சேர்த்து வதக்கிடலாம். இது வந்து நம்ம பிராய்லர் கோழியிலையும் பண்ணலாம். நான் வந்து நாட்டுக்கோழியில் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இப்போ அடுத்தது பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம்.
அதோட வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த சில்லி சிக்கன் பிராய்லர் கோழியிலையும் செய்யலாம். ஆனால் இப்போ தான் பிராய்லர் கோழி நிறையா சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க, அதனால் நான் இன்றைக்கி நாட்டுக்கோழியில் ட்ரை பண்ணியிருக்கேன். பிராய்லர் கோழியில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் வேக வைக்க வேண்டாம், டைரெக்டாக நீங்கள் அப்படியே செய்யலாம். ப்ரொசீஜர்லாம் சேம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிகிட்ருக்கு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கடிஜோக்கு பதிலாக விடுகதை கேட்க போகிறேன். இந்த வீடியோலையும் ரெண்டு விடுகதை வரும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணலாம். இப்போ அதில் ரெண்டு தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கலாம். இப்போது முதல் விடுகதை இதோ. படபடக்கும் பளபளக்கும் பண்டிகை வந்தால் வானில் பறக்கும், அது என்ன? ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த விடுகதையை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேட்குறேன். ஓகே, வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்தது ரெட் சில்லி சாஸ், அதையும் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட சில்லி சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்தது இதில் சோயா சாஸ் ஆட் பண்ணிவிடுங்க. அடுத்தது வினிகர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த சோயா சாஸும் வினிகரும் டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணுறோம், ஸோ அதிகமாக சேர்த்துடாதீங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது அடுத்த விடுகதை கேட்க போகிறேன். கொதிக்கும் கிணற்றில் குதித்து குண்டாகி வருவான், அவன் யார்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை அந்த மசாலாவில் சேர்த்துடலாம். இந்த ரெண்டு விடுகதைக்கும் ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணலாம், நான் அடுத்த வீடியோவில் ஆன்சர் சொல்கிறேன். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சில்லி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கார்ன்ஃப்ளரை கொஞ்சமாக கரைச்சி இதோட ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரேவியோட சில்லி சிக்கன் சூப்பராக கிடச்சிரும். பாருங்கள், நீங்கள் சிக்கனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக கார்ன்ஃப்ளர் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துருங்க, கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துருங்க. கரைச்சாச்சு. இப்போ இதை சிக்கனில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துட்டோம்னா கிரேவியோடு சில்லி சிக்கன் சூப்பராக கிடச்சிரும் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த சிக்கனில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன். சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, பாட்டி சொல்லி தந்த நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல், நாட்டுக்கோழி பிரியாணி, இப்படி நாட்டுக்கோழியில் நிறைய வெரைட்டிஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு நான்வெஜ் வீடியோஸ்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போட்டிருக்க எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். எல்லா வீடியோஸும் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் சஜஷனை டைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சில்லி சிக்கன் நாட்டுக்கோழியில் எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. நாங்கள் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை போடுங்க, முக்கியமாக ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இந்த வீடியோவில் நான் கடிஜோக்கு பதிலாக விடுகதை போட்டிருக்கேன், அதை பற்றின உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தங்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க.